வணக்கம் நண்பர்களே சென்னை கைநழுவி போகுதா இல்லை சென்னை கைநழுவி போகாது அரசாங்கம் உரிய நடவடிக்கை இருக்கு அதிகாரிகள் ரொம்ப உன்னிப்பாக கண்காணிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற மாவட்டங்கள் மாதிரி சென்னையும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆனால் சென்னை நிலைமை கொஞ்சம் அபாயகரமாக தான் இருக்குது ஏன்னா நாளுக்கு நாள் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகிறாங்க நாம இன்றைக்கி பதிவு பண்ணது போதுக்கு கூட பாடிக்குப்பம் அம்பத்தூர் பகுதிகளில் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு தொற்று மயிலாப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி மந்தவெளியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தவங்க இப்படின்னு சொல்லி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சென்னையில் பல்வேறு பகுதிகளை கிளஸ்டர்ஸ் உருவாகிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது முக்கியமாக ஒரு காவல் நிலையத்தில் நோயாளிகள் கண்டறியப்பட்டது அங்கே இருந்தவங்களுக்கு நோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இப்படின்னு இது வரைக்கும் முன்னணியில் இந்த ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு பணி செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நோய் இருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு அதே மாதிரி ஊடகங்களில் இருப்பவர்கள் ஊடகங்கள் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு ஒவ்வொரு ஊடகமாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை எப்படி அரசாங்கம் க அணுக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஏன்னா இந்தியா முழுக்க மிகப்பெரிய கவலையில் இருக்குது கடந்த ஒரு ஒன்றை ஒரு மாதம் ஒன்றே கால மாதம் முன்னால் பேசின பிரதமர் மோடி கொஞ்சம் நிகழ்ச்சியோடு இருந்தார் முதல் முறை அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அல்லவா மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஊரடங்கு வருவதற்கு முன்னால் பத்தொம்பதாம் தேதி மார்ச் பத்தொம்போது ரெண்டு நாள் கழித்து ஊரடங்கு அவர் ஒரு நாள் ஊரடங்கு சொன்னார் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி பேசிவிட்டு இன்னிலிருந்து இருபத்தொரு நாள் ஊரடங்கு அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்துலலாம் கொஞ்சம் நிகழ்ச்சியோடு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஏப்ரல் மாதம் எல்லோரும் விளக்கேற்றுங்கள் சொல்வதற்காக வந்தார்ல அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் தைரியம் காணப்பட்டது அதே மாதிரி நம்ம முதலமைச்சரும் ரொம்ப அளவுக்கான உறுதியோடு தான் வந்துட்டு இருந்தார் ஆனால் இப்போது பேசுகிற சில செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருக்காரோ என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிற கவனம் அதிகமாக அவர்கிட்ட இருக்கோ அப்படிங்கிற விதமான ஒரு பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட வந்து வெளிப்பட்டது கொஞ்சம் பார்த்துருக்கணும் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அது தெரிஞ்சுது அவர்கிட்ட அந்த மனநிலை தெரிஞ்சுது மா மாநிலத்திற்கு தலைவர் நிச்சயமாக அந்த பொறுப்பு இருக்கும் எல்லா இடங்களிலும் தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி வருது முக்கியமாக நோய்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து குணமடைந்து வந்தவர்களிடத்திலிருந்து இரத்தத்திலிருந்து எடுத்துக்கு வருகின்ற பிளாஸ்மாவை பயன்படுத்தி அவர்களுக்கு நோய் தீர்க்கலாம் சிகிச்சை அளிக்கலாம்னு ஒரு ரெண்டு நாள் முன்னால் தகவல் வரும் பொழுது அதை செய்கிறது ஆபத்தாக முடியும் அப்படின்னும் மத்திய அரசு சொல்லுது இந்த மாதிரி இந்த நோய் எப்படி அணுகிறது இதுக்கு என்ன மருந்து மருந்து இருக்கா இல்லையா இப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்குது தேசிய அளவில் பாதிக்கப்படுகிற போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த நிறுவனங்களே மூடப்படுது தமிழகத்திலே எடுத்துக்கிட்டால் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு இல்லை ஒரு மருத்துவ பணியாளருக்கு வந்தது நோய் இருக்குது கொரோனா இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவமனை மூடப்படுகிறது அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் ஏன் நிதி ஆயோக் நிறுவனம் எடுத்துங்க நம் நாட்டினுடைய முக்கியமான பொருளாதார முடிவுகளை அணுகக்கூடிய ஒரு நிறுவனம் அதில் ஒரு அதிகாரிக்கு நோய் தொற்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த அந்த நிறுவனத்தையே நாற்பத்தெட்டு மணி நேரம் மூடிட்டாங்க ஆந்திர ஆளுநர் அவரோட அலுவலகத்தில் ஒருத்தருக்கு நோய் தொற்று இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஆந்திர ஆளுநர் நெகட்டிவ் இல்லைன்னு ஆயிடுச்சு இருந்தாலும் கூட அவர் பதினைந்து நாட்கள் தனிமையில் இருக்க வேணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் பல்வேறு விஷயங்களும் ஒரு காவல் நிலையத்தில் வருகிற பட்சத்தில் கூட காவல் நிலையம் அத்தியாவசிய பணி காவல்துறை வருகிற பட்சத்தில் கூட அங்கே இருக்கிற இருக்கலாம் நோய் தொற்று இருக்கா என்று பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஊடகங்கள் ஊடகங்கள் ஏதோ ஒரு ஊடகத்தில் ஒரு பணியாளருக்கு ரெண்டு பணியாளருக்கு நான்கு பணியாளருக்கு ஐந்து பணியாளருக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த நோய் தொற்று இருக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்படுகிறது சோதனை செய்யப்படுகிறது நெகட்டிவ் என்று அறிந்த பிறகும் எப்படி இது அணுகப்படுகிறது என்று பார்க்க வேண்டும் எப்படி ஒரு மருத்துவமனை மூடப்படுகிறதோ இல்லை ஒரு ஆளுநரை பதினான்கு நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறாரோ அந்த மாதிரி தான் எல்லா அத்தியாவசிய சேவைகளிலும் இருப்பவர்கள் நெகட்டிவ் ஆனால் கூட அவர்களும் தனிமைப்பட வேண்டும் அதுதானே நல்லது நெகட்டிவ் ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்காக சமூகத்தில் வந்து ஒருத்தர் வெளியே வருவார் வெளியே பணியாற்றுவார் அல்லது கடைகளுக்கு போவார் அல்லது வந்து ஏதோ ஒரு கடையில் நிற்பார் ஒரு கீரை வாங்குவார் ஒரு பழம் வாங்குவார் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவர் மூலம் தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சென்னை ஏன் சென்னையில் நோய் தொற்று அதிகம் அப்படின்னா அரசாங்கம் சார்பில் என்ன சொல்லுது முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இங்கே மக்கள் தொகை அதிகம் முக்கியமாக மக்கள் தொகை அதிகம் உங்களுக்கு தெரியும் கோயம்பேடில் ஒரு கிளஸ்டராக உருவாகிட்டுருக்கு கோயம்பேடில் ஒருத்தர் வாங்க வந்தார் அவருக்கு நோய் தொற்று இருக்குது அவர் அவர் ஸ்ட்ரீட்லேயே அவர் தெருவிலேயே நிறைவுக்கு நோய் தொற்று வந்துருச்சு அப்படின்னா அவர் வரும்போது யார் யார் அந்த எந்தெந்த கடைக்கு போனார் அவர் போகும்போது எந்தெந்த கடையில் யார் யார் வந்தாங்க இது எத்தனை அரசாங்கம் ட்ரேஸ் பண்ண முடியும் ட்ராக் பண்ண முடியும் கான்டாக்ட்ஸ் ட்ராக்கிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா அகையால் அது நோய் தொற்றாக அது சமூக தொற்றாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் நிச்சயமாக இருக்குது சென்னை நிச்சயமாக ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம மாநிலத்தில் பல மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பதினான்கு நாட்களாக ஒரு கேசி இல்லாத மாவட்டம் வந்து வந்துடுச்சு வந்துடுச்சு எல்லாம் ரெண்டு மூணு மாவட்டங்கள் ஈரோடு எடுத்துக்கிட்டால் ஈரோடு எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு மாதம் முன்னால் ஒரு மூணு வாரம் முன்னால் நாட்டிலேயே மூன்றாவது மாநிலமாக இருந்தது நோய் தொற்று இருக்குதுல்ல இன்றைக்கி பதினான்கு நாட்கள் நோய் ஒரு ஒருத்தர் கூட நோய் தொற்று இல்லை அந்த மாநிலத்தில் அந்த மாவட்டத்தில் ஈரோடு அதே மாதிரி நீலகிரி இந்த மாதிரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஜோனுக்கு போயிடும் க்ரீன் ஜோனுக்கு போனால் அரசாங்கம் பல்வேறு தொழில் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் அந்த மாவட்டம் முழுக்க 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 வட்டம் அடிக்கப்பட்டு முழுக்க முழுக்க கண்டெய்ன் பண்ணப்பட்டது அப்படின்னா அப்படின்னா தடை அது யாருமே உள்ள நுழையாதபடி இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தில் நிச்சயமாக பணிகள் தொடங்கும் ஆனால் சென்னை போன்ற இடம் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது நல்லா தெரியும் ராயபுரம் ராயபுரம் சென்னையில் ராயபுரம் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அதே மாதிரி அதை ஒட்டி இருக்கின்ற திருவிக்கானகர் இப்படி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிளஸ்டர்ஸ் உருவாகிட்டு இருக்குது கோயம்பேடு கோயம்பேடு சுற்றி பாடிக்குப்பம் அதை சுற்றிய பகுதிகள் அம்பத்தூர் அதே மாதிரி மயிலாப்பூர் இந்த மாதிரி பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளஸ்டர்ஸ் உருவாகிட்டு இருக்குது நிச்சயமாக அரசாங்கம் கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இனி வருகின்ற காலங்களில் நிச்சயமாக ஊரடங்கு இன்னும் கடுமையாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடரும் என்று கூட சொல்லலாம் ரெட் ஜோன்ஸில் மே மூன்றாம் தேதிக்கு பிறகு கூட தொடரும் மாதிரி மாதிரிதான் தெரியுது பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் ரெட் ஜோன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது சென்னையில் இன்னும் கூட எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அரசாங்கம் ஒவ்வொரு பகுதிகளாக யார் யாருக்கு நோய் இருக்குது எங்கெங்கே நோய் இருக்குது எந்தெந்த பகுதியில் நோய் வந்தது எந்தெந்த அலுவலகத்தில் நோய் வந்தது நோய் இருக்குது நோய் கண்டறியப்பட்டது நோயாளி இருந்தார்கள் இதெல்லாம் பார்த்து அவர்களுடைய தொடர்பு என்ன அங்கு இருப்பவருடைய தொடர்பு என்ன இதெல்லாம் பார்த்து கண்டெய்ன் பண்ணப்பட வேண்டிய மிக முக்கியமான காலக்கட்டம் இருக்குது சென்னைக்கு தனி கவனம் தேவைப்படுகிறது நிச்சயமாக நமது அரசாங்கம் சென்னையை கவனிக்கும் என்னென்னா சென்னைங்கிறது சென்னை இல்லை பல மாநிலங்களிலிருந்து இங்கே பொருட்கள் வருகிறது பல மாவட்டங்களிலிருந்து இங்கே காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வருகின்றன எல்லாமே கண்டெய்ன் பண்ண முடியாது வந்து வர்ணவாருங்க வந்து லாரி ட்ரைவர்ஸ் வராங்க ட்ரக் ட்ரைவர்ஸ் வராங்க அவங்க போகிறாங்க அவங்க எவ்வளோ கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியாது ஆகையால் சென்னையை சேஃபாக வச்சுக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு மக்களாகவே நமக்கு இருக்குது நம்ம இன்னும் கூட எல்லோரும் பயந்து இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னும் கூட யார் யார் நோய்த்தொற்று மிக்க நிஜமாக ரொம்ப ஆபத்தான பணிகள் செய்கிறாங்க யார் யார் பண்ணுறாங்க மருத்துவ பணியாளர்கள் நேராக அவங்க கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள பார்க்குறாங்க அப்புறம் காவல்துறை சாலையிலே நிற்கிறாங்க எத்தனையோ பேரை தடுத்து நிறுத்துறாங்க பார்க்குறாங்க தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு சிரமமான பணியை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆபத்து நிறைய இருக்குது அவர்களை அணுகுகின்ற நாம் நாம் அவங்க கூட பேசுகிறோம் ப பக்கத்தில் போய் நிற்கிறோம் இல்லை கடைகளுக்கு போகிறோம் கடைகளில் பல பேர் வந்து நிற்கிறாங்க இங்கெல்லாம் நம்ம கேர்ஃபு இருக்குமா அப்படின்னா இன்னும் இல்லை இன்னும் கூட நம்மளுடைய நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு முகமுடி அணிந்து கொள்வது மட்டுமே நோய் தடுப்பு அது ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை தான் முகமடி அணிந்திருந்தாலும் நோய் இருப்பவர் முகமடி அணிந்திருந்தாலும் நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அதை ஆனால் இதை அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா அவாய்ட் பண்ணலாம் ஆகையால் நாம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அதிகமாக வெளியே போகக்கூடாது நல்ல இடைவெளி விட்டு தான் இருக்க வேண்டும் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து ஏதாவது பொருட்களை கொடுத்தா கூட நல்ல இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் வெளியே போகும்போது பணியாற்றும் போது கூட பார்த்து இருக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இவங்க எல்லாம் கடமை இருக்காங்க மக்கள் சேவை ஆட்டிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதிகாரி எடுத்துக்கோங்க எவ்வளோ அதிகாரிகள் எவ்வளோ அதிகாரிகளை சந்திக்கிறாங்க இது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இருக்க சமயத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக சென்னையில் பரவுவதை தடுக்க முடியும் அரசாங்கமும் இதைவிட அதிகமான நடவடிக்கை எடுக்கும் நம்புவோம் நாம் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக கொரோனா நோயை விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள்